हेलो एवरीवन இன்னைக்கு நம்ம சேனல்ல ஹைதராபாத் வெஜ் புலாவ் அப்புறம் மஷ்ரூம் 65 அண்ட் சோயா 65 எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க குக்கர் வச்சிட்டு அதுல ஒரு 10 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஊத்திக்கலாம் ஊத்திட்டு ஆனியன் வந்து ஒரு 10 ஆனியன் நான் நீல வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை இப்ப நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா இந்த ஆனியன் வந்து நல்லா செவப்பா வரணும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் ஏனா இந்த ஆனியன் வந்து நம்ம எடுத்து தனியா வெச்சிருவோம் இந்த மாதிரி பிரவுன் கலர் வந்த உடனே எடுத்து ஒரு பிளேட்ல நீங்க தனியா வெச்சுக்கோங்க இந்த எண்ணெய் வந்து நம்ம வேஸ்ட் பண்ணவேனா இதுலயே நம்ம புலாவ் தாளிச்சு விட்டுறலாம் இப்போ இந்த எண்ணெயில ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவு நெய் விட்டுக்கலாம் உங்களுக்கு நெய் விருப்பமா இருந்தா சேர்த்துக்கோங்க सपोज எனக்கு நெய் டேஸ்ட் பிடிக்காதுன்னு நினைக்கிறவங்க ஆயிலே கூட சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா காஞ்சிருச்சு இந்த ஸ்டேஜ்ல வந்து மராட்டி முக்கு ரோஜா பூ இதழ் பட்டை கொஞ்சம் கிராம்பு பிரியாணி இல கடல் பாசின்னு சொல்வாங்க அது கொஞ்சம் இத மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க இதுக்கு வந்து நிறைய நீங்க அந்த பிரியாணி மசாலா எல்லாம் ஆட் பண்ணீங்கன்னா அந்த ஃப்ளேவரே டாமினேட் பண்ணிரும் சோ கொஞ்சமா ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு ஸ்மெல் நல்லா செமையா இருக்கு फ्रेंड्स இப்போ இந்த ஸ்டேஜ்ல ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டா கீர்னது சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரம் எவ்வளவு வேணுமோ அவ்வளவு சேர்த்துக்கோங்க வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் நீல வாக்குல கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா வதங்கட்டும் நம்ம வதங்கற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டு வதங்கி எண்ணெய் மேல வர ஸ்டேஜ்ல தக்காளி வந்து ஒரு தக்காளி மட்டும் நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அதிகமா இதுக்கு தக்காளி சேர்த்தவேனாம் தக்காளி சாதம் டேஸ்ட் மாறிடும் சோ ஒரே ஒரு தக்காளி மட்டும் நம்ம குட்டி குட்டியா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகாய் வந்து உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க சேர்த்துக்கோங்க ஏன்னா நாம இதல வந்து chili powder எதுவும் சேர்க்க மாட்டோம் சோ நீங்க வந்து எவ்வளவு காரம் சாப்பிடுவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க சேர்த்துக்கோங்க இது கிட்ஸ்லாம் சாப்பிறதுனால நான் கம்மியா தான் பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன் இப்போ இது நல்லா வதங்கிருச்சு எண்ணெய் மேல வர ஆரம்பிச்சிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல வந்து கொத்தமல்லி தழை அண்ட் புதினா தழை சேர்த்துணும் புதினா ஒரு கைப்பிடி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க புதினா வந்து அதிகமாக சேர்த்தவேனா ஒரு கைப்பிடி மட்டும் சேர்த்தனா போதும் இப்போ கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் வணங்கணும் இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் மேலே வரணும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் அவசரப்பட்டு நம்ம அடுத்த ஸ்டெப் பண்ணிட்டோம்னா பிரியாணி ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து அந்த இஞ்சி பூண்டு விழுது வாசனை அடிக்கும் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இந்த டைம்ல வந்து நம்ம கேரட் சேர்த்துக்கலாம் பீன்ஸும் கட் பண்ணி வச்சது சேர்த்துக்கலாம் உங்களுக்கு என்னென்ன காய்கறி போட்டு செய்ய விருப்பமா இருக்கோ அதெல்லாம் நீங்க சேர்த்துக்கோங்க பச்சை பட்டாணி நான் தண்ணியில ஊற வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் இது ஃப்ரெஷ் பட்டாணி தான் சப்போஸ் நீங்க காஞ்ச பட்டாணி உபயோகிக்கிறதா இருந்தா நைட்டே ஊற வச்சு அதை போட்டுக்கலாம் இப்போ நல்லா நம்ம கலந்து விட்டுறலாம் இதுல பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் இதெல்லாம் கூட சேர்த்துலாம் நல்லா இருக்கும் டேஸ்ட் இப்போ நல்லா வதங்கிடுச்சு எண்ணெய் மேல வர ஆரம்பிக்குது இந்த ஸ்டேஜ்ல உப்பு சேர்த்துக்கலாம் காய்க்கு தகுந்த அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க அரிசி போடும் போது அரிசிக்கு தகுந்த அளவு சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம ஒட்டுக்கா போட்டுட்டோம்னா காயில உப்பு அதிகமா ஏறிடும் சோ உப்பு கசக்கிற மாதிரி இருக்கும் அதனால நம்ம கொஞ்சமா மட்டும் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ நல்லா வெந்துருச்சு இந்த டைம்ல அரிசியை வந்து தண்ணி இல்லாம வடிச்சு வச்சிருக்கேன் அதை நான் சேர்த்துக்கிறேன் நான் வந்து அரை கிலோ அரிசி சேர்க்கிறேன் அரை கிலோவும் பார்த்தீங்கன்னா ரெண்டு டம்ளர் பெரிய டம்ளர் அளவு எங்க வீட்டில் இருக்கு அதில் வந்து ரெண்டு டம்ளர் வந்தது ரெண்டு டம்ளருக்கு நான் வந்து அஞ்சு டம்ளர் வந்து தேங்காய் பால் ஊற்ற போகிறேன் இதுக்கு வந்து தேங்காய் பால் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஊற்றணும் தண்ணி ஊற்றுனீங்கன்னா டேஸ்ட்டு அவ்வளோவா நல்லா இருக்காது இப்போ நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டாச்சு கொஞ்ச நேரம் அரிசிலாம் வறுபடட்டும் அரிசிக்குள்ளே அந்த எசன்ஸ் ஃபுல்லாக இறங்கணும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் இப்போ புதினா இலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம்
கலந்து விட்டுட்டு பொரிச்சு எடுத்து வச்ச வெங்காயத்தில் பாதி மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நான் வந்து தேங்காய் பால் வந்து ஒரு தேங்காய் பெரிய தேங்காய் ஃபுல்லாக எடுத்து பால் ஆட்டி வச்சுருக்கேன். முதல் பால், இரண்டாம் பால், மூணாம் பால் மூணுமே எடுத்திருக்கேன். மூணையும் எடுத்து ஒரே பாத்திரத்தில் தான் ஊற்றி வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு உப்பு எவ்வளோ தேவையோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10 minutes வெயிட் பண்ணுங்கள் கொதி வர வரைக்கும். கொதி வந்த வாட்டி உப்பு பார்த்துட்டு எவ்வளோ உப்பு தேவையோ அவ்வளோ உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கணும், அதுக்குன்னு ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் அரிசி இழுத்து வெந்து வரும்போது உங்களுக்கு வந்து கரெக்டான அளவாக இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க. இப்போ இது நல்லா கலந்து விட்டாச்சு, உப்பும் கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இதை வேகிற வரைக்கும் நம்ம சும்மா லிட்டு மட்டும் மூடி வைக்க போகிறோம், விசில் போட வேணாம். இப்போ இது நல்லா வெந்துருச்சு, அரிசியெலாம் ஓரளவுக்கு ஒரு 3/4 குக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம விசில் போட்டுடலாம். போட்டுட்டு விசில் வந்து ஃபஸ்ட்டு விசில் தூக்கும் போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிறோம். அது விசில் வரத்துக்குள்ளே நம்ம இப்போது மஷ்ரூம் 65 அண்ட் சோயா 65 ரெடி பண்ணிடலாம். கடலை மாவு 3 tablespoons, கார்ன்ஃப்ளவர் மாவு 2 tablespoons, இஞ்சி பூண்டு விழுது 1/2 tablespoon, தயிர் 1 tablespoon, உப்பு தேவையான அளவு, லெமன் ஜூஸ் வந்து 1/2 tablespoon ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஃபுட் கலர் வந்து கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்துக்கலாம். கலந்துட்டு நான் காட்டுற கன்சிஸ்டன்சி வந்த உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம்ஸை ஆட் பண்ணிக்கலாம். காளான் வந்து நான் 4 equal parts கட் பண்ணியிருக்கேன் ஒரு பீஸ் எடுத்தால். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் ஃபுட் கலர் சேர்த்துட்டு நல்லா கலந்து வச்சுருங்க. நான் காட்டுற கன்சிஸ்டன்சிக்கு கலந்து வச்சுருங்க. இது நம்ம ரெடி பண்ணுறதுக்குள்ளே கடாயில் ஒரு சைடு வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஆயில் ஊற்றி வச்சுருங்க. ஏன்னா இது வந்து பிசைஞ்சிட்டு உடனே போட்டு எடுத்துடணும், ஊற வைக்கிறது கூடாது. காளான் மட்டும் எப்போவுமே நம்ம பரட்டிட்டு உடனே எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடணும், இல்லைனா வந்து அது தண்ணி விட ஆரம்பிச்சிடும். இப்போ எண்ணெய் வந்து ஒரு சைடு காஞ்சிருச்சு, நான் அதே டைம்லேயே பரட்டிட்டு இருந்தேன். ஸோ இப்போ நம்ம இதை போட்டுடலாம். போட்டுட்டு ஒன்று எடுத்து போட்டுட்டு பொறுமையாக ரெண்டு சைடும் வேக வச்சு நல்லா எடுத்து சர்வ் பண்ணால் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மஷ்ரூம் 65 ரெடி. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம சோயா 65 செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். சோயா வந்து ஒரு 3 மணி நேரம் நீங்கள் தண்ணியில் ஊற வச்சுடுங்க. இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு, இதை எடுத்துடலாம். நான் கூடவே கொஞ்சம் முந்திரியும் எண்ணெயில் போட்டிருக்கேன் டெக்கரேஷன்ஸ்க்காக, வேறு எதுவும் இல்லை. நீங்கள் எதுவும் எண்ணெய் அதை வெள்ளையாக இருக்குன்னு நினச்சிக்காதீங்க. நல்லா ஊறின உடனே இந்த மாதிரி புளிஞ்சு எடுத்து 3-4 pieces கட் பண்ணி போட்டு வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். காரம் நான் வந்து கம்மியாக சேர்த்ததுனால 3/4 spoon மிளகாத்தூள் சேர்த்துறேன். உங்களுக்கு காரம் அதிகமாக சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நீங்கள் 2 tablespoons கூட சேர்த்துக்கலாம். ஃபுட் கலர் 1/2 tablespoon சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது 1/2 tablespoon, கடலை மாவு 2 tablespoons சேர்த்துக்கலாம், கார்ன்ஃப்ளவர் மாவு 2 tablespoons சேர்த்துக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட அரிசி மாவு இருந்தால் அது கூட 1 tablespoon சேர்த்துக்கலாம், நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டு. சேர்த்துட்டு நல்லா நீங்கள் கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சமாக உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. எப்போவுமே உப்பு சேர்க்கும் போது பார்த்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா காளானுக்கும் சரி சோயாவுக்கும் சரி அதிகமாக உப்பு இழுக்காது. ஸோ கொஞ்சமாக பார்த்துட்டு அப்புறமா கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து மேரினேட் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. 2 hour 3 hour கூட நீங்கள் பரட்டி வச்சிடலாம், ஒன்றுமே ஆகாது. இப்போ இது பரட்டி வச்சாச்சு.
இந்த டைமில் ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா கலந்து வச்சிடலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, இதில் நம்ம போட்டு பொரித்து எடுத்துடலாம். ஒவ்வொன்றும் எடுத்து போட்டுட்டு நல்லா வெந்த உடனே ரெண்டு சைடும் திருப்பி போட்டு எடுத்து சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சோயா 65 ரெடி ஆகிடுச்சு. இதெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தி, குழந்தைங்களுக்கு இதில் இருக்கிற ப்ரோட்டீன்ஸ் விட்டமின்ஸ் எல்லாமே கிடைக்கும். சோயா ஆகட்டும் மஷ்ரூம் ஆகட்டும் ரெண்டுமே குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு தான். அண்ட் கேரட், பீன்ஸ், பட்டாணி எல்லாமே இதில் சேர்த்துருக்கிற ஒவ்வொரு பொருளிலையுமே விட்டமின்ஸ், மினரல்ஸ், அயன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ விசில் தம் அடங்கிடுச்சு, நான் விசிலே விடலை, ஃபஸ்ட்டு விசில் தூக்கும் போதே ஆஃப் பண்ணிட்டேன், தட்டி விட்டுட்டு இப்போ தம் அடங்கினோன்னே உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுற பாருங்கள். நல்லா குக் ஆகிடுச்சு. வாவ், ஸ்மெல் செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டு பார்த்தா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம மீதி எடுத்து வச்சுருக்கிற ஆஃப் வெங்காயத்தையும் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ சர்வ் பண்ணிடலாம். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோடையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.